വിവക്ഷാ അതിലേർന്നരംഭിക്കണം <coughs> <lang variables> <so contextualized. traum> இது வரைக்கும் என்ன இருக்குன்னா அதாவது தாத்பரிய சக்தியினால உங்களுக்கு வந்து காவியம் தாத்பரிய சக்தியினாலேயே வியங்கயமானது புரியட்டுமே வாச்சியார்த்த வாச்சிய சப்தத்துல இருந்து வாச்சக சப்தத்துல இருந்து எனக்கு வந்து வாச்சியார்த்தம் தெரியற மாதிரி வியங்கயார்த்தமும் தெரியறதுங்கிற பட்சத்துல எனக்கு வந்து தாத்பரிய சக்தியினாலேயே தெரிஞ்சுட்டு போட்டுமே அப்படின்னு மீமாம்சகன் கேட்கறதுக்கு பதில் இங்க சொல்றார் சோ இருக்கு வாச்சியத்துக்கும் வெங்கயத்துக்கும் அதனால ஒரு காவியம் வந்து வெங்கய பரத்வே அபி காவியசிய நான் வியங்கயசிய அபித அபிதேயத்துவம் இந்த காவியத்தை எழுதினா என்னுடைய பர்பஸ் வந்து வெங்கயார்த்தம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கவி வந்து அந்த காவியத்தை எழுதிருந்தா கூட வியங்கயசிய அபிதேயத்துவம் வங்கத்துக்கு வந்து நம்ம அபிதேயத்துவம் அதாவது வாட்ச்சியத்துவம் அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு வியங்கத்துவம் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சார் போன மேலும் இப்போ என்ன சொல்றாருன்னா அதே மாதிரிதான் தாத்பரிய சப்தத்தினால வியங் சொன்னா கூட தாத்பரிய சக்தியினால சொன்னா கூட உங்களுக்கு வந்து ஆமா கிஞ்ச மேலும் நிரா அந்த வாட்ச் வியங்கசிய வாட்சியத்துவம் நிராகரோதி அது மறுபடியும் கண்டினியூ ஆறுது உங்களுக்கு சித்தாந்திதான் கிஞ்ச பிராதானியன அவிவக்ஷாயாம் வியங்கத்த நம் அஹ் அவிவக்ஷாயாம் வாச்சியத்துவம் தாவது பவத் பிஹி ந அபியுபகந்தவியம் அதற்பரத்துவாது சப்தசிய இப்போ வியங்கயம் பிரதானமா இருக்கும் பொழுது வேணா நீங்க வந்து தாத்பரிய சக்திய பத்தி நீங்க வந்து சொல்லலாம் ஏன்னா பிரதானமா இருக்கக்கூடிய குறிச்சு குறிச்சுதான் எனக்கு வந்து தாற்பயம் இருக்கு அதை சொல்றதுக்காக தான் நான் இந்த ஸ்லோகத்தை இப்படி சொல்லிருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா இட்ஸ் ஓகே ஆனால் அந்த வியங்கியம் தெரியறது வியங்கம் தெரியும் பட்சத்துல பிராதான்யன அபிபக்ஷாயம் அது எனக்கு முக்கியம் இல்ல எனக்கு வாச்சியார்த்தம் தான் முக்கியமா இருந்ததுன்னு இருந்ததுன்னா அந்த இடத்துல வியங்கியமானத்துக்கு வாச்சியத்துவம் எப்படி சொல்ல முடியும் கிடையாது தாற்பயம் எதுல இருக்குங்கிறத பாக்கணும் ஒரு ஒரு ஸ்லோகத்தில இருந்து வாச்சியார்த்தம் தெரியறது வெங்கயார்த்தம் தெரியறது வியங்கயார்த்தம் பிரதானமா இருக்குன்னா சோ ரெண்டு மூணு சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்க இப்ப இந்த சுச்சுவேஷன்ல வந்து வெங்கியார்த்தம் பிரதானமா இல்ல என்ன பண்றது அப்போ எனக்கு வெங்கியார்த்தத்துல தாற்பயம் கிடையாது வாச்சியார்த்தத்துல தானே தாற்பயம் அந்த இடத்திலையும் வாச்சிய வெங்கியார்த்தத்துல தாற்பயம் ஒத்துக்க முடியாது இல்லையோ மீமாம்சகனால சோ வெங்கியசிய பிராதான்யன அபிபக்ஷாயாம் வெங்கியமானது பிரதானமா இல்லாத பொழுது வாச்சியத்துவம் தாவது பவத்பிஹி ந அபியுபகந்தவ்யம்

அழகா இல்லாததுனால வெங்கியார்த்தத்துல தாத்பரியம் கிடையாது சோ இந்த சப்தம் வாட்சியார்த்தத்துக்கு தான் தாத்பரியம் அப்போ வெங்கியார்த்தம் எதை வச்சுட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம் உன் தாத்பரிய சக்தி வந்து வாட்சியார்த்தத்தோட நின்னுடுறதே அப்ப வெங்கியத்தை எது சொல்றது தாத்பரியம்னு எப்படி ஒத்துக்க முடியும் அத பிரதானமா இல்லாட்டா கூட எனக்கு வந்து ஓ ஆர்குமெண்ட் டஸ் நாட் ஹோல்ட் குட் ஹியர்ங்கிற தது அஸ்தி தாவது வெங்கியா சப்தானாம் கஷ்டித் விஷயா ஆகையினால ஒத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சப்தங்களுக்கு வியங்கம்னு ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் இருக்குன்னு ஒத்துக்கணும் எத்தாபி தசிய பிராதானியம் எங்கு வியங்கயார்த்தத்துக்கு ஒரு பிரதானத்துவம் இருக்கோ தத்தாப்பி கிம் இது தசிய ஸ்வரூபம் அபன்முயதே அதாவது அந்த இடத்துலயும் அதனுடைய ஒரு ஸ்வரூபம் விஷயம் அந்த இடத்துலயும் பிராத ஒருவேளை எங்க அதாவது சப்தங்களுக்கு வெங்கயத்துவம்ங்கறது ஒத்துக்கணும் அதுக்கு பிரதானத்துவம் இருந்ததே ஆனால் அந்த வெங்கயார்த்தத்துக்கு பிரதானம் இருந்ததே ஆனால் அங்கையும் உங்களுக்கு வந்து வெஞ்சனாவ ஒத்துண்டு தான் ஆகணும் ஏன்னா அந்த வெங்கயத்தினுடைய ஒரு ஸ்வரூபமானதை விளக்க முடியாது நான் அபன் அப்படின்னா யூ கேனாட் டினை த

அப்படிங்கிறது என்னன்னா வாசகத்துவம் அது அண்டர்லைன் பண்ணிட்டு லைன் வாஜகத்துவம் சப்தைக தூ ஆசிரயம் இதரத்துவ சப்தத்தை மாத்திரம் ஆசிரிச்சு இருக்கு இதரத்து அப்படின்னா வியஞ்சகத்துவம் தூ சப்தாசிரயம் அர்த்தாசிரயம் சப்தார்த்தையோ துவயோஹோ அப்படி வியஞ்சகத்துவச பிரதிபாதிதா சோ வியஞ்சகத்துவம்ங்கிறது சப்தாசிரயமாகவும் இருக்கலாம் அர்த்தாசிரயமாகவும் இருக்கலாம் ஆனா இதுதான் கன்க்ளூட் பண்ணிருக்காரு இப்போ அபிதாவில அந்தர்பாவம் பண்ண முடியாது தாத்பரியத்துல அந்தர்பாவம் பண்ண முடியாதுங்கிற செக்ஷன் முடிஞ்சு அடுத்தது லக்ஷணா விருத்தியிலையும் அந்தர்பாவம் பண்ண முடியாதுன்னுட்டு நெக்ஸ்ட் செக்ஷன் ஆரம்பிக்கிறேன் குணவிறிஸ்து உபச்சாரேண லட்சணையாச்ச உபயா உபயா ஆசிரியா அப்படி குணவருத்தி அப்படின்னா லக்ஷணா லக்ஷணாங்கிறது எப்படி இருக்கும் இப்போ லக்ஷணாவுனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னா சுத்தா கவுனின்னு ரெண்டு காவி பிரகாசத்துல வந்திருக்கு இதுல எல்லாமே சாஹித்ய தர்ப்பணத்திலயும் பார்த்திருக்கோம் இல்லையா சோ குணவிறிங்கிறது உபச்சாரேண லக்ஷணையாச்ச உபய ஆசிரிய உபசாரேன அப்படின்னா உங்களுக்கு வந்து உபசாரங்கிறது உபசார சொல்றார் லக்ஷனாவ சொல்ற லக்ஷணையாங்க உங்களுக்கு வந்து கவுனி இல்ல இல்ல சாரி தப்பு ஒரு நிமிஷம் சுத்தாங்கிறது தான் லக்ஷணா சப்தேன விவகாரா கவுன்கிறது சாரோபா சாத்தியவசானுட்டு சூப்பர் இம்போசிஷன் எங்க ஆரோபம் ஏற்படுதோ கௌர்வாக அந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு வந்து உபச்சாரம் லக்ஷணாங்கிறது எங்கன்னா கங்காயம் அந்த மாதிரி இடம் இது உபய ஆசிரயா பவதி லக்ஷணாங்கிறது ரெண்டு வகைப்படுறது சுத்தா கௌணி அப்படின்னு கிந்து ஆனால் ததோபி வியஞ்சகத்துவம் சொரூபத்தா விஷயத்தாச்ச பித்தியதே மறுபடியும் அந்த டாபிக்க வர்றார் என்ன டாபிக் இப்ப லக்ஷனாவை எடுத்துண்டா கூட ஸ்வரூபத்தினால லக்ஷனாவுக்கும் வியஞ்சனாவுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு விஷயத்தை பேஸ் பண்ணா கூட லக்ஷனாக்கும் வெஞ்சனாக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு ரூபேதஸ்தாவது அயம் ரூபபேதம் என்ன ஸ்வரூபேதம் என்ன எது அமுக்கியதையா வியாபார்த்தி பிரசித்தா அமுக்கியதையா முக்கியம் இல்லாததாக இருக்கும் தன்மை கதிகின்னு சொல்றோமோ இல்லையோ அபிதால வந்து உங்களுக்கு முக்கியார்த்த பாதம் ஏற்பட போறது இல்ல வெரஸ் குணவருத்தில முக்கியார்த்த பாதம் ஏற்படுற ஏற்பட்ட ஏற்பட்டனாலதான் அதுக்கு லட்சணானே பேரு அதுக்காக தான் நம்ம லட்சிய அர்த்தத்துக்கே போறோம் அமுக்கியத்தையா வியாபாரா முந்தின இதுல இருந்து எடுத்துக்கணும் வியாபாரா குணவிறி பிரசித்தா குணவருத்திங்கிறது எப்படி பிரசித்தமா இருக்குன்னா அதனுடைய பிரதம அபிதா வியாபாரம் முக்கியமாக இல்லை அந்த முக்கிய அர்த்தத்துக்கு பாதம் ஏற்படும் வியஞ்சகத்துவம் தூ ஏவ சப்தசிய வியாபாரா வம்ங்கிறது வியஞ்சனா நமக்கு வந்து டைரக்டா சப்தத்தூடிலேருந்து நமக்கு அறியப்படுகின்ற ஒரு அர்த்தமாதான் இருக்கு நஹி வியங்கத்ரய பிரதீதி யா தசிய அமுக்கியத்துவம் மனாகபி லட்சியதே இந்த இடத்துல என்ன அஹ் அமுக்கிய அர்த்தாத் நஹி அர்த்தாத் வியங்கத்ரய பிரதீத்திஹி நமக்கு வந்து வஸ்து அலங்காரம் ரசம் அப்படின்னு மூணு துவனி இருக்கு அதுதான் வெங்கயத்திரயம் உம் இங்க வந்து அர்த்தாத்து வெங்கயத்ரய பிரதீதி யா அஸ்தி தசியாக அமுக்கியத்துவம் மனாகபி ந லட்சியத்தை இந்த நாவ தூக்கி லட்சியத்தையோட சேர்த்துட்டு இருந்தோம் அமுக்கியத்துவம் முக்கியம் இல்லாத தன்மையானது துளி கூட தெரியவில்லை அப்படின்னு முக்கியமாக தான் பாசிக்கிறது வஸ்துத்வனி தெரிஞ்சுடுத்துன்னா அதுதான் முக்கியமா பாசிக்கிறது எங்கேயுமே உங்களுக்கு லட்சணால இருக்கிற மாதிரி இப்ப கங்காயாம் கோஷகான்னா கங்கையில வீடு இருக்கு கங்கையில ஒரு வில்லேஜ் இருக்கு எதையோ சொல்றோம் வீடு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த கங்கையில குடிசை இருக்குங்கிறது கங்கையில இருக்க முடியாதுங்கிறது முக்கியமா பாசிக்கல் உங்களுக்கு அது வந்து விளக்கிடுறோம் அந்த அர்த்தத்தை கங்கை கரையில இருக்குன்னுதான் நமக்கு வந்து வேணும் அதுதான் லட்சியார்த்தம் வேற சிங்க வியங்கார்த்தத்துல என்ன ஆறுதுன்னா வஸ்துத்வனி பாசிக்கிறது அதே சமயத்துல வாட்சார்த்தமும் பாசிக்கிறதுக்கு முக்கியமா சொல்றோம் நம்ம அந்த முக்கியத்துவம் அலங்காரம் எந்த இடத்துலயுமே நமக்கு பாதம் ஏற்படலை இட் இஸ் அலக்னா மூல துவனி அதுலயுமே அந்த வெங்கயார்த்தத்துக்கு முக்கியத்துவம் தான் ஸ்வரூப பேதாஸ்ட் ஸ்வரூப பேதத்துல உங்களுக்கு வந்து முக்கியத்த சப்தசிய முக்கியத்தையா வியாபாரத்தியாபாரா குணவருத்தி அர்த்தம் வந்து விலகி அதுக்கப்புறம் லட்சியார்த்தம் வருது சம்பந்தத்தினாலதான் லட்சிய அர்த்தம் வருது வெஞ்சகத்துல உங்களுக்கு வந்து சப்தமும் முக்கியம் வேணும் அந்த இருந்துதான் எனக்கு வெஞ்ச தெரிய அயஞ்ச அந்நகா ஸ்வரூப த நெக்ஸ்ட் ஸ்வரூபபேதம் என்னன்னா எது குணவருத்திஹி அமுக்கியவஸித்தம் வாசகத்துவ உச்சத்தை வியஞ்சகத்துவம் தூ வாச்சக அத்தியந்தம் விபிணம் ஏவ குணவருத்தி ரிக்கொயர்ஸ் வாச்சக அந்த சப்தத்து வந்து விளக்கறோம் அமுக்கியத்துவன பாசத்தை இந்த வேர்டு வந்து நமக்கு அப்பிரதானமா இருக்கு அதுக்கப்புறம் அதோட அசோசியேட் பண்ணி கங்கா தீரே லட்சணுன்னு சொல்றோம் காட்டிலும் வேறுபட்டதாக தான் இருக்கு இது இருக்கோ இல்லையோ நமக்கு வரணும்ங்கிறது இல்லையா இது முன்னாடியே சொல்லிருக்கு இது ரெண்டு ஆயிடுது மூணாவது அயஞ்ச அபரக ரூபவேதா மூணாவது ரூபவேதம் இதுதான் என்னது எது குணவருத்தோ யதா அர்த்த அர்த்தாந்தரம் உபலக்ஷயதி ததா அர்த்தாத்மனா பரிணதா அர்த்தாத் அசௌ சம்பத்தியதே யதா சம்பத்தியம் கோஷா இத்தியாத இப்ப என்ன சொல்றது ஒரு கங்காயம் கோஷஹால நமக்கு வந்து கங்கை கரையில் கோஷம்ங்கிற அர்த்தம் நமக்கு தெரிஞ்ச பிறகு கம்ப்ளீட்டா நமக்கு இந்த வேர்டு முக்கியமே இல்ல அதுதான் மறந்து போயிடுறது கங்காயாம் கோஷகன்னு சொன்னாலே ஆ கங்கை கரை அப்படின்னு தீர்மானம் தீர்மானம் பண்ணி மாறிடுறது குணவருத்தோ லக்ஷணால ஏதா அர்த்தா ஒரு அர்த்தமானது அர்த்தாந்தரம் அர்தரம் உபலக் நமக்கு காண்பிக்கும் பொழுது ததா அப்பொழுது அர்த்தாத்மனா காண்பி உபலட்சணீய அர்த்தாத் லட்சியூபமாகவே அசௌ இந்த சப்தமானது நமக்கு லட்சார்த்த ரூபமாகவே மாறிடுறது எதா கங்கா கோஷ கங்காயம் ஷான்னு சொல்ற இடத்துல அந்த கங்கா பிரவாஹம்ங்கிறது கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து மாறிடுறது இப்ப வியா வியஞ்சகத்துவத்துல என்ன ஆகுது வியஞ்சகத்துவ மாகே எதா அர்த்த அர்த்தாந்தரம் தியோதயி ததா ஸ்வரூபம் பிரகாஷயேவ் பிரகாஷக பிரதீயத்தை பிரதீபவத் ஒரு வழக்கு வந்து இருட்டு ரூம்ல கொண்டு போக பெட்டி எங்க இருக்குன்னு நமக்கு காமிக்கிறது அதே சமயத்துல அந்த வழக்கு எங்க இருக்குங்கிறதுக்கு நமக்கு இன்னொரு லைட் வேண்டாம் அந்த வழக்கு வந்து என்ன பண்றதுன்னா தன்னையும் கண்டிப்பாக பெட்டியும் பிரகாசிக்கிறது அதே போல ஒரு வேர்டு அதனுடைய அர்த்தத்தையும் பிரகாசித்துக் கொண்டு எங்க அர்த்தத்தையும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது இந்த கங்கா பிரவாகம் போயிடுற மாதிரி நமக்கு இங்கே அர்த்தம் போகல இருந்து வழியில அந்த ஒரு மெத்தடாலஜியில என்னன்னா அர்த்தக அர்த்தாந்தரம் அதர் சஜஸ்டட் மீனிங் ததா அப்பொழுது என்ன ஆறு ஸ்வரூபம் பிரகாசன்னு இட் ரிவீல்ஸ் இட் செல்ஃப் தன்னுடைய சுவரூப்பத்தையும் பிரகாசித்துக் கொண்டு அசௌ அந்யசு பிரகாசகம் பிரதீயதே இன்னுன்றையும் பிரகாசகம் படுத்துகிறது எது போல பிரதீபவது அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன லீலா கமலபத்ராணி கணயாமாச பார்வதி அதனால அவ வந்து என்ட்ரா நிஜமாவே எண்டதுங்கிறது குட்டு பெய்டுதா என்ன என்ரா கையில வந்து தாமர புஷ்பத்தை வச்சுட்டு எண்ணின் இருக்கா ஆனா அந்த எண்ணிக்கை செய்வதுங்கிற ஒரு ஆக்ஷனுக்கு மீனிங் என்னன்னா வெட்கா அந்த லஜ்ஜைங்கிற அர்த்தம் புரிஞ்சதுனால இந்த அர்த்தத்துக்கு எனக்கு பாதம் ஏற்படுறதா என்ன இல்லையே அவ தாமரை புஷ்பத்தை என்றாளே எண்ணின் இருக்கா ஆனா அதுல வந்து நமக்கு வியங்கியார்த்தமாக லஜ்ஜைங்கிற பாவம் தெரிஞ்சு ரெண்டுமே கங்காயம் மாதிரி கங்கா இல்லையா எதிச்ச ிருக்குரஸ்கிருத அதிரஸ்கிருத பிரதீதி அர்த்த தன்னுடைய மீனிங்க வந்து விலக்காமல் எங்கு வந்து ஒரு அர்த்தம் பிரகாசிக்கிறதோ அர்த்தாந்தரம் லட்சயதி தத்திர லக்ஷணா வவஹார கிரியதே

அதித்திரி அந்த லட்சம் வேறு ஒரு அர்த்தத்தை தெரிகிறது அங்கயும் லட்சத்தை அப்படின்னு போட்டுக்கணும் தி லக்ஷா முக்கியவாபார்த்தம் ஒருவேளை இப்போ எங்க அர்த்தம் எப்படி தோன்றது லீலா கமல பத்ராணி கனயா மாச பார்வதிங்கிறதுல கணனாங்கிறதுக்கு அதோ முகம் அதுல இருந்து விரீடா தெரியறதுங்கிறோம் இந்த இடத்துலயும் நம்ம லக்ஷணான்னு சொல்லிட்டோம்னா அப்போ சப்த வியாபாரத்துக்கு என்ன அர்த்தம் ஆயிடுறது லக்ஷணான்னு தானே சொல்லணும் அபிதாவே இல்லாம போயிடுமே ஆஹ் அபிதா இல்லாம எப்படி வரும் அடுத்த தானே வரும்

அப்போ சப்தத்தினுடைய முக்கிய வியாபார அப்படின்னா அனிஷ்டம் அது நமக்கு அது தேவையில்லை எப்படி எப்படி முக்கியமான வியாபாரம் சொல்ல முடியும் இல்லையே எஸ்மாத் பராண வாக்கியம் வாச்சிய வதிரிக் தாற்பய விஷயார்த்த அவபாசித்வம் வாக்கியங்களுக்கு வாச்சியார்த்தத்தை காட்டிலும் தாற்பய விஷயம்னு ஒண்ணு தெரியறது அதெல்லாம் நம்ம வந்து அப்புறம் டிஸ்கவுண்ட் பண்ணி எல்லாமே லட்சணான்னு ஒத்துக்க வேண்டி வந்துடும் அப்படி ஒத்துக்கல யாருமே வந்து லக்ஷனா இஸ்இக்குவல் ஒத்துக்கலை அபிதான ஒத்துக்கல யாருமே அதனால எப்படி நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணலையோ அது போல வியஞ்சனாவையும் லக்ஷனாவையும் கம்பைன் பண்ண முடியாது அதனால ஸ்வரூபத்தா உங்களுக்கு வந்து இவ இரண்டுக்கும் பேதம் இருக்கு இப்ப பூரபக்ஷி ஒரு கேள்வி கேட்கிறார் நனு அப்படின்னு பூர்வபக்ஷி ஆரம்பிக்கிறார் நனு அப்படி அர்த்த வங்கியம் பிரகாசய கீதவியா கேள்வி கரெக்ட் இப்ப வஸ்து துவனி ரசனின் ஒரு ஒரு வாக்கியத்தை சொல்றோம் ஒரு ஸ்லோகத்தை சொல்றோம் சஹய இருக்கிறவனுக்கு புரியருது பிரம தார் விஸ்ரப்தா சூனகோ அத்தியம் லதா கூல வாசினா திருப்தசிம்ஹேனு சொல்றார் அங்க ஒரு சிங்கம் இருக்குமா உன்னை வந்து அந்த கொன்னு கொண்டு நீங்க போலாம்ப்பா நீங்க ரொம்ப சுத்தி பாக்குறவராச்சே நாய் இருக்கிற இடத்துக்கு போகமாட்டேன் நீங்கள்லாம் அதனால நீங்க போயிட்டு வாங்கோ அப்படின்னு ஒருத்தி சொல்றா சொல்றச்சே இதுல வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் தோன்றது போகாத நான் அங்க போய் என்னோட காமுகனை மீட் பண்ணணும் அங்க போய் நீ வந்து இருக்குற இடத்துலயும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன்னா இல்ல ஒன்ன பாத்துட்டு நாலு பேர் பின்னாடி வந்தான்னா நான் எப்படிப்பா அவன ரகசியமா மீட் பண்ண முடியும் ஆகையினால நீ போகாதேங்கறது இன்னொரு ஒரு அர்த்தம் இது வஸ்து துவனி அந்த மாதிரி அலங்கார துவனி வரலாம் ரச துவனி வரலாம் எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க இப்போ எதா அர்த்தகா வியங்க பிரகாஷயதி இந்த மாதிரி பிரமாங்கிற அர்த்தமானது மா பிரமாங்கிற ஒரு வியங்கத்தை நமக்கு காண்பிக்கிறது அல்லது கசியமான பவதி இடத்துல எப்படி அந்த சகியனுடைய ஒரு நமக்கு தெரியறதோ இந்த இடத்துல என்ன வியாபாரம் அப்படின்னு கேக்குறார் உங்களுக்கு முக்கிய விருத்தியா குணவருத்தியா இல்ல வாட் இஸ் இட் அப்படின்னு கேக்குற அதுக்கு பதிலிங்க சித்தாந்தி உச்சியதே பிரகரணாதி அவச்சின்ன சப்தவசேன ததாவிதம் கதம் பிரகரண இந்த வார்த்தையிலிருந்து எனக்கு இந்த அர்த்தம் புரியறது வியஞ்சனையா சஜஷன் அத எப்படி நான் வந்து அங்க சப்தம் எனக்கு உபயோகப்படுறது அதனுடைய உபயோகத்தை நான் எப்படி டிஸ்கவுண்ட் பண்ண முடியும்னு கேக்குறேன் வேர்டு யூஸ் பண்றா கசியவா அந்த பவதி ரோஷோங்கிற யாருக்குதான் கோபம் வராது நீ இந்த மாதிரி தாமரப்பூவம் முகர்ந்துள்ளே இருக்கே அப்படின்னு ஒரு வேர்டுல இருந்துதான் எனக்கு வந்து வியங்கம் புரியறது அந்த வியங்கம் புரியறத நான் எப்படி டிஜாயம் பண்ண முடியும் எனக்கு அந்த வேர்டு தேவையா இருக்கே ரைட்டா சோ பர்ஸ்ட் அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா பிரகரண வசாத்து பிரகரணாதி அவ சின்ன சப்தஹா வெறுமன வார்த்தை இல்ல

அந்த உபயோகூய அதை எப்படி நான் விளக்க முடியும் அந்த பிரயோகம் இருக்கத்தானே இருக்கு உபயோகம் இருக்கத்தானே இருக்கு அப்படிவியஞ்சோ ஸ்பஷேவோ அண்டர்ஸ்டேண்ட் என்ன எதகைய அலங்காரவிசேஷா வங்கியரூபவம் इति ட்ரயம் विषयः மூணு வியங்க ரூபம் இருக்கு வஸ்து வஸ்து துவனிகி அலங்காரத்வனிகி ரசனிகின்னு மூணு வியங்கம் எனக்கு இருக்கு தற்ப ரசாதி பிரதீத்திஹி குணவருத்தி இது ந கேனச்சி உச்சியத்தை நச்ச சக்கியத்தை வக்தும் ரசத்வனி ஆனது குணவருத்தி அதாவது லக்ஷணாவனாலதான் எனக்கு ரசம் தெரியறதுன்னு எவனாலையும் அதை சொல்ல முடியாது இட் இஸ் யாரும் சொல்லவும் இல்லை யாராலையும் சொல்லவும் முடியாது எங்க அலங்கார பிரதீதிரப்பி ததைவ அலங்கார துவனி தெரிஞ்சா கூட அதே மாதிரிதான் சில இடங்கள்ல லக்ஷணால இப்போ நிஸ்வாச ஆதர்ஷகான் இருக்கு அந்த மூச்சு காத்துனால ஒரு ஒரு இப்போ நல்ல ஹாட்டா நம்ம குளிச்சுட்டு வரோம் ஒரு படியறது அந்த அது வந்து படியறது கண்ணாடியில அந்த கண்ணாடி வந்து அந்தமா இருக்கு கண் தெரியாதவன் போல இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்போ நிஸ்வாச அந்த இவ ஆதர்ஷா அப்படிங்கிறோம் அது வந்து லட்சண அர்த்தம் தெரிஞ்சா கூட லட்சியார்த்தத்திலே இருந்து ஒரு வியங்கார்த்தம் தெரியுதுங்கிற அலங்கார பிரதீதி அப்படி ததைவ ததைவஸ்து பிரதீதையே ஸ்வசப்த அனபிதேயத்துவன எது பிரதிபாதையித்தும் விஷயத்தே தத் வியங்கியத்துவம் வஸ்துசாருத்வம் வஸ்துத்வனி இருக்கிற இடத்துலயும் உங்களுக்கு வந்து ஸ்வசப்த அதாவது லட்சியார்த்தம் எங்க லக்ஷனா உபயோகப்பட்டு உங்களுக்கு முக்கியார்த்த பாதம் ஏற்பட்டு லட்சியார்த்தம் தெரியறதோ அந்த லட்சியார்த்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஒரு வெங்கத்துவம் தெரியறதோ அப்போ இந்த லட்சியார்த்தத்துக்கு வஞ்சகத்துவம்ங்கிற ஒரு கிளேச்சர் வருது சோ ஸ்வசப்த அனபிதேயத்துவேன அதனுடைய சப்தார்த்தம் இல்லாமலேயே முக்கியார்த்த பாதம் ஏற்பட்டு எத் இஷ்யதே எந்த ஒரு வியங்கார்த்தத்தை தெரிவிக்கணும்னு ஆசைப்படுகிறதோ தியங்கம் அதுதான் அங்க அதுவும் இதுதான் விஷயம் வியங்கியத்தினுடைய விஷயம் தச்ச ந சர்வம் குணவ் அனுரோதாபியம் அப்படி கௌணாநாம் சப்தானாம் பிரயோக தர்ஷனாது இது வந்து நமக்கு ரெண்டே விஷயம் தானே ரூடி பிரயோஜனவதி இது ரெண்டு தானே நமக்கு லட்சணாவில உங்களுக்கு இந்த மாதிரி வஸ்து அலங்காரம் ரசம் எல்லாம் கிடையாது குணவருத்தின்னுடைய விஷயத்துல லக்ஷணாவிர்த்தியில என்ன இருக்குதுன்னா குணவிறி லக்ஷணாவிருத்தி ரெண்டும் ஒண்ணுதான் சோ குணவிறேகே விஷய பிரசித்தி அனுரோதாபியாம் அப்படி கௌணானாம் சப்தானாம் பிரயோக ந சர்வம் குணவருத்தேகே விஷய சர்வம் ந குணவருத்தேகே விஷய அப்படின்னா வஸ்து அலங்காரம் ரசம் இது மூணுமே உங்களுக்கு லக்ஷனால வராது லட்சணாவில ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் பிரசித்தி அனுரோத பிரசித்திங்கிறது ரூடி அனுரோதங்கிறது ஒரு சம்பந்தம் சாமீப்பியம் இதனால வரக்கூடியது பிரஜோ பிரயோஜனம் தம் பிராக்கு எதப்பிச்சு விஷய வியஞ்சகத்துவ அனுப்பிரவேசேன ஒருவேளை சில இடங்கள்ல நீங்க வந்து குணவருத்தி இருக்கேன்னு நம்ம நிஸ்வாசம் தெய்வ காமிச்சோம்னா அங்க வந்து லட்சணா இருக்கே லக்ஷணா மூலமா தானே வெங்கயார்த்தம் தெரியறதுன்னு சொன்னா கூட அந்த தெரியக்கூடிய லட்சியார்த்தமானது வெஞ்சகத்துவம்ங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள பூத்திடுறேன் வெஞ்சகத்துவ அனுப்பிரவேசேன எனக்கு வெங்கயார்த்தத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் நான் இந்த லட்சியார்த்தத்தை உபயோகப்படுத்துறேன் தஸ்மாத்

இப்போ உங்களுக்கு வந்து லட்சியார்த்தம் எப்பவுமே இந்த வாட்சியார்த்தமும் நின்று கொண்டு எனக்கு லட்சியார்த்தமும் நிக்கிறதுன்னு எப்படி சொல்ல முடியும் கங்கா பிரவாகத்திலயும் கோஷம் இருக்கு இதுலயும் கோஷம் இருக்குன்னு சொல்ல முடியுமா என்ன கீ தீரத்திலயும் கோஷம் இருக்குன்னு சொல்ல முடியுமா முடியாது ஆனா வெங்கயார்த்தத்துக்கு என்னால அந்த மாதிரி ஒரு ஒரு இது பண்ண முடியும் வாச்சகத்துவம் ஆசிரயிச்சு இருக்கு அதாவது சப்தத்தை ஆசிரியத்தும் இருக்கு குணவிருத்தி அஹ் லக்ஷணாவையும் ஆசிரயித்து இருக்க முடியும் அர்த்தம்

அதுதான் சில இடங்களில் அவிவக்ஷித அவிவக்ஷித வாச்சிய துவனம் மூலத்தி இருந்துட்டு போட்டோமே தது உத உபய பிரதிபாதனாய ஏவச்ச பிரதமதரம் துவௌ பிரபேதோ உபயிராயே இந்த ரெண்டுத்து காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கு பிளஸ் உபய உபயம் ஆசிரியத்தும் இருக்கலாம் லட்சிய ஆசிரியத்தும் இருக்கலாம்ங்கிறதுக்காக உத்தியோகம் அபிபட்சித வாட்சியின்னு அபிதா மூலத்வனி லட்சணா துவனின்னு ரெண்டா பரிச்சல்னா நான் முதல்ல ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற அது உபய ஆசிரிதாது வாச்சகத்துவம் குணவருத்தி லக்ஷணா அபிதா ரெண்டுத்தையும் ஆசிரியத்து இருக்கிறதுனால அந்த அபிதாவோட ஒன்னு லட்சணாவோட ஒன்னு அப்படின்னு சொல்ல முடியாது வருது லக்ஷனாவை பேஸ் பண்ணி வருது ஆமா அப்ப எப்படி ரெண்டுத்தையும் ஒண்ணுன்னு சொல்ல முடியும் நான் எஸ்மாத் நான் வாஜகத்துவ ஏகரூபமேவ குச்சித் லக்ஷணா ஆஷிரயேண எந்த இடத்துல அபிதா மூல துவனி இருக்கோ அங்க லக்ஷனா கிடையாது ஆமா வராதே அததான் சொல்றார் சோ எங்க லக்ஷணா ஆசிரயிச்சு வந்திருக்கோ அங்க அபிதா கிடையாது ஆமா சோ இப்ப நம்ம வந்து இப் வி சே அபிதா இஸ் ஈக்குவல் டு வியஞ்சனா அப்போ லக்ஷண மூல துவனியில இருந்து வரக்கூடிய வியங்கியார்த்தத்தை நம்ம என்னன்னு சொல்ல முடியும் இதுல எப்படி அந்தர்பாவம் பண்ண முடியும் முடியாது அதே இப்ப லட்சியார்த்தத்தில வரக்கூடியது லட்சண மூல துவனி வருது ராமோஸ்மி சர்வம் சகேங்கிறார் அந்த இடத்துல ராமஹாங்கிறதுக்கு சப்தார்த்தம் எடுத்தோம்னா தாசரதி ராமஹா அவ்வளவுதான் அந்த அபிதா மூலத்திலிருந்து நமக்கு எதுவுமே கிடையாது

லக்ஷனால மாற்றம் தான் வியஞ்சனா இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்நாத் சில இடங்கள்ல அபிதாமூலமும் பாக்குறோம் நமத்து நவதி ரெண்டுமே சேர்ந்து இருக்குன்னு சொல்ல முடியாது யாவது வாசகத்துவ லட்சணாதி ரூபரகிதப்தேனா ஏன்னா இது இது உபயாசிரயம்னு சொல்ல முடியாது வியஞ்சனாவ ஏன்னா எங்க சப்தமும் இல்லையோ லட்சணாவும் இல்லையோ பாட்டு கேட்ட மாத்திரத்துல ரசம் தெரியறது அந்த பாட்டுல வேர்ட்ஸும் இல்ல உங்களுக்கு லட்சணாவும் இல்ல அர்த்தத்தையும் தோணல வெறும் சவுண்ட்ல இருந்து நமக்கு இங்க பூரிப்பு ஏற்படுறது அது என்னன்னு சொல்றது இல்லையா ததாகி கீதத்வனி வியஞ்சகத்துவம் அஸ்தி ரசி விஷயம் நச்ச தேசம் வாச்சகத்துவம் லக்ஷணத்துவம் வா லக்ஷணாவா கதஞ்சித் லட்சியதே அந்த பாட்டுக்கு நம்ம வந்து வேர்ட்ஸோ இல்ல லக்ஷணாவோ சொல்ல முடியாது சொல்லலயே அந்நாபி விஷயே வியஞ்சகத்துவசிய தர்சனாது சப்தத்தை காட்டிலும் வேற விஷயத்திலையும் நம்ம வந்து வியங்கயார்த்தம் பார்க்க முடியும்னு காண்பிச்சிருக்கிறதுனால வாசகத்துவாதி சப்த தர்ம பிரகாரத்துவம் அயுக்தம் வக்தும் வாசகத்துவம்ங்கிற ஒரு சப்தத்துக்கு உண்டான தர்மத்தை வியஞ்சகத்தோட ஒப்பிட முடியாது எதிச்ச சப்த வாச்சகத்துவலக்ஷாதின பிரசித்த பிரகார விலட்சணை அப்படி வியஞ்சகத்துவம் பிரகாரத்துவேன பிரகார பரிகல்பிய தைவ் பிரகார கஸ்து நரிக்கல்யே ததேவம் சப்தாரே இது வந்து ஒரு கேள்வி ஆரம்பிக்கிறது இந்த இடத்துல இதோட ஒன்னா நிறுத்தின்றோம் இதுல இருந்து ஆரம்பிச்சுப்போம் இந்த எதீச்ச வாஜகத்துவ லக்ஷணாதீனாம் சப்த பிரகாரம்னு இருக்கு அதுல இருந்து அடுத்த கிளாஸ் ஆகும்